கட்சியுடைய ஆட்சி மன்ற குழு எடுத்த முடிவு, அது ஆட்சி மன்ற குழு வந்து கட்சியில் இறுதியானது, அது எடுக்கிற முடிவு தான் எல்லாமே. அதனால வந்து இது யாரும் தனிப்பட்டவங்கள எடுக்கலாம், கட்சியத்த முடிவு. ஆனால் வந்து அது கட்சியத்த முடிவு அடிப்படை தான் அவருக்கு வந்து கொடுத்துருக்க சீட்டு கொடுக்குறது. தொடர்ந்து வந்து எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து சொல்லி அவங்க பேட்டி வாயிலாக திருமதி பிரேமலதா கூட வழங்கியிருக்காங்க. நீங்க கூட்டணிக்கும் சலசலப்பை ஏற்படுத்தாதா? இல்லை, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது பெரிய ஆலமரம். அது இந்த ஆலமரம் வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு நிழல் தருகின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம், மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அது. அதனால் வந்து அந்தந்த வாய்ப்புகள் வரும்போது அவ்வப்போது எல்லாருக்கும் செய்யணுன்ற எண்ணம் வருது. ஆனால் வாய்ப்புகள் வரும்போது நிச்சயமாக வந்து எல்லோருக்குமே வந்து செய்யக்கூடிய மனது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால் வந்து இதில் வந்து நம்ம வந்து முழுமையாக வாய்ப்புகள் வந்து இதோட வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருது இல்லை, அது வந்து தொடரும். ஆனால் தொடரணும் போது நாளைக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரும்போது அது குறித்து ஆட்சி மன்ற குழு முடிவெடுத்து யார் யாருக்கு கொடுக்கணுன்றது. அதனால் நான் சொல்கிறதுனால ஒன்று அடுத்தது வந்து தேமுதிக சொல்லி அமைச்சர் சொன்னால் அப்படி நான் சொல்ல. என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, வாய்ப்புகள் வரும்போது கூட்டணி கட்சிகள் வந்து எல்லோரும் அரவணைத்து செல்கின்ற பாங்குடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற திமுக மாதிரி வந்து உதாசீனமாக அவமரியாதை செய்கின்ற இயக்கம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை வந்து எல்லோரும் மதிக்கின்ற இயக்கம். சில அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது ஒவ்வொருத்தருக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதிர்காலத்தில் அந்த மாதிரி வரும்போது அது குறித்து கட்சி வந்து ஆட்சி பண்றதுக்குள்ள முடிவு செய்யும். கூட்டணியை விட்டு விலகும் அப்படின்னு ஒரு பார்வை முன்னேற்றப்படுது, அதனால அதிமுகவுக்கு பின்னாடி இல்லை. அதெல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து அதெல்லாம் தேமுதிக பொறுத்தவரை வந்து உறுதியான ஒரு பாண்டிங் பைண்டிங் ரெண்டுமே வந்து அண்ணா திமுகவோட இருக்கு. அதனால இதை இதற்கு வச்சுட்டு சில கருத்துக்கள் வந்து வேண்டுமென்ன சோசியல் மீடியாலையும் அதே போல் ஊடகங்கள்லையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் மூலம் கூட்டணி பிளவு விடுமா உடையுமானா, நிச்சயமா அவங்க எண்ணத்தில் வந்து எண்ணம் வந்து ஈடேறாது. கூட்டணி பொறுத்தவரை வந்து உறுதியா இருக்கு, பலமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ராஜ்யசபா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலையே, 6 சீட் இருக்கு, 6 சீட் ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்கு. இல்ல இல்ல, எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் வரலாறுன்னு எடுத்துங்க. நீங்கள் சட்டமன்றமும் சரி நாடாளுமன்றமும் சரி புரட்சி தலைவர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து எல்லாமே வந்து வாய்ப்புகள் வந்து மகளிருக்கு கொடுக்கப்படுது. 1991 வந்து அப்போ ரிசர்வேஷன் கிடையாது, எம்எல்ஏல 33% பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்ததே வந்து அதிமுக தான். அன்னைக்கு நம்முடைய டாக்டர் மு தம்பிதுரை வந்து அன்னைக்கு வந்து மினிஸ்டராக இருக்கும்போது அந்த மசோதா அன்னைக்கு மூவ் பண்ணி அன்னைக்கு கிழிச்சி எதிர்கட்சி கிழிச்சி போடுறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாவட்ட செயலராக அதே போல் பல்வேறு பதவிகள்லாம் கொடுத்து அழகு பார்த்த ஒரு அம்மா அதே போல் தலைவர் அதே போல் வந்து எல்லா வகையிலையும் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்து ராஜ்யசபா சீட்டை வச்சு நீங்கள் ஒன்று வச்சு நீங்கள் வந்து ஒட்டு மொத்தம் இடப்பட முடியாது. அதில் எல்லா காலங்களையும் அவங்களுக்கு உரிய மரியாதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது போல் எப்பவும் கொடுப்போம் நாங்கள். விஜயகாந்த் ஒரு முறை முதலமைச்சரான தமிழ்நாட்டை வல்லரசாகிடும். இல்லை, அது அவங்க கட்சியினுடைய கருத்து, அது அதுக்குள்ளே நான் அடிப்போக முடியும். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது, அவருக்கு அந்த ஆசை இருக்குது, தப்பு இல்லை. சீக்கிரமாக வந்து எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. நிறைய கருவிகள் வந்து அவங்க வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் உடனே மீட் வர்றதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது அடிப்படையில் வந்து தொழில்நுட்பத்தை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிறோம். அதில் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் சீக்கிரம் கொடுக்க நடவடிக்கை. மாசுகளுக்கு சீட்டு கொடுத்ததுக்கு பின்னாடி பாஜகவுடைய அழுத்தம் இருக்குன்னு ஒரு அரசியல் பார்வை முன்வைக்கப்படுது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லை, எங்களுக்கு யாருமே வந்து அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் என்ன குழந்தைகள் எல்லாமே எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய ஒரு 72 ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி இது. ஸோ எங்களை யாரும் வந்து அழுத்தம் கொடுக்க முடியாது, கழுத்து நெரிக்க முடியாது. ஸோ எங்களுக்கு வந்து சுயமாக சிந்திக்கிற அந்த ஒரு இதுவும் அதே போல் வந்து எல்லாத்தையும் வந்து முழுமையாக வந்து அனலைஸ் பண்ணி எது எது எப்போ எப்போ எப்படி எப்படி செய்யணும் அப்பப்போ அப்படி எப்படி செய்கிற அந்த ஒரு பக்குவம் பெற்றிருக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தேமுதிக வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அது தப்பு இல்லை தம்பி, எதிர்ப்பது தப்பு இல்லை. அதுதான் சொன்னேன், சி வாய்ப்புகள் வந்து இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுருதில்லை. வாய்ப்புகள் வந்து வருங்காலத்தில் வரும்போது ஆட்சி மன்ற குழு வந்து அதை பற்றி டிசைட் பண்ணலாம், அது நான் சொல்ல முடியாது, அது அது கட்சி டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே சார், அன்பழகன் அவர்களுடைய இதுக்கு நீங்கள் போய் மரியாதை செலுத்தினதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் டெய்லி அவரை விமர்சிச்சுட்டே இருக்கீங்க.
அதாவது அதாவது ஒரு அரசியல் நட்புன்றது வேறு, அரசியல் வந்து அதாவது இப்போ ஃப்ளோரில் நம்ம வந்து அந்த நேரத்தில் ஒரு அவர் ஒரு ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சியாக செயல்படுற ஒரு நிலையில் நாங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஆளுங்கட்சியாக செயல்படுவோம். ஸோ அது ஃப்ளோரில், அது ஃப்ளோரோட வெளியில் வந்தாமல் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும், என்னுடைய பண்பாடு அது. அதில் வந்து பொதுவாக நான் வந்து இது இப்போ நீங்கள் கேட்குறீங்க அவங்களுடைய முகமுடியில் கிளி தெரியுனா கிளி தெரியுவேன் நான், புரியுதுங்களா? அதுக்காக எங்கிட்ட பேசாமல் போனால் நான் என்ன பண்ண முடியும், புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை நான் வந்து அவங்க சொல்கிற கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிற நிலையில் அது அவங்களுக்கு கசப்பாக இருந்து நான் வரும்போது என்னை பார்க்காம திரும்பி போனால் அது அவங்க பண்பாடு இல்லைன்னு அர்த்தம். அதே வந்து எம்எல்ஏ விமர்சனம் கட்சி மேலே விமர்சனம் பண்ணிவிட்டு அது வந்து நான் அவங்க வந்து வந்தாலும் கூட சரி, ஹலோ வெளியில் வந்துட்டாங்க சரி எப்படி இருக்கீங்க, அது வந்து பண்பாடு. ஏன்னா கருத்துக்கு கருத்து வந்து மோதல் இருக்கலாம், ஆனால் கருத்து மோதல் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி மோதலாக இருக்கக்கூடாது. ஓகேவா? வேற கேள்வி இல்லை, என்ன கொஸ்டின் பா? சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் என்பிஆருக்கு விலக்கு கொண்டு வரப்படுமா? அதெல்லாம் வந்து கட்சியும் ஆட்சியும் தான் டிசைட் பண்ணும், நான் டிசைட் பண்ண முடியாது. கொரோனாக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மொபைலில் வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்தியிலையும் இருக்கு, இல்லை தமிழ் மொழிகளில் வேணும் அப்படின்னு, இல்லை தமிழ், இல்லை இல்லை தமிழ்லையும் இருக்கு தம்பி, நீங்கள் உங்கள் இல்லை உங்களுக்கு வரதுல இங்கிலீஷில் இருக்கலாம், இல்லை தமிழ்லையும் இருக்கு, அதனால வந்து எல்லோரும் தமிழில் வந்து உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வேணா கூட ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொரோனா குறித்து பயப்பட தேவையில்லை, இன்றைக்கி மனு மூலம் சென்னை மீட்டிங் போட்டிருக்காரு. ஸோ ஒரு ஒரு அச்சம் தேவையில்லை, பீதி தேவையில்லை, ஒரு பயம் தேவையில்லை, விழிப்பாக இருந்தாலே போதும், சுகாதாரமாக இருந்தாலே போதும். அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், கூட்டம் கூட இடங்களில் தவிருங்க, புரியுதுங்களா? நமக்கு தும்மலோ இருமல் வந்தாக்கா அடுத்தவங்களுக்கு அந்த வைரஸ் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உடனே கட்சி போயிச்சு மூடணும், இல்லை கட்சி போடணும்னா கையை வச்சு மூடணும். இதுமாதிரி பல அறிவுரைகள் வந்து சுகாதாரத்துறையால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போங்க மக்கள்கிட்ட, எடுத்துன்னு போய் விழிப்பாக இருந்தாலே எந்த கரோனாவும் வரவே வராது. ஓகே.